சிவகண்ணன் கையில பாத்திருப்பீங்க ஃபிஷ் வச்சிருக்கோம். இதை வச்சுதாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான டிஷ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து மக்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தாய்லாந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பண்ண போகிறோம். சால்ட் தந்தூரி ஃபிஷ் ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். பொதுவாக நம்ம மீன் சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே உள்ள குடல் எடுத்துட்டு மேலே உள்ள செதில் எல்லாத்தையும் நம்ம நல்லா சீவி எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம மீன் சமைக்க முடியும். ஆனால் இந்த டிஷ் அந்த மாதிரி கிடையாது. உள்ளே உள்ள குடலை எடுத்துட்டு மேலே உள்ள செதிலோடு தான் நம்ம சமைக்க போகிறோம். எப்படின்னு வீடியோ பாருங்கள், முழுசாக தெரிஞ்சுக்குங்க. சமல்கான் கழுவி எடுத்துருவாங்க. ஓகே, மீனை கழுவி எடுத்துடலாம் வாங்க. இந்த மீனை சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உப்புங்க, ரெண்டாவது மைதா மாவு. இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வேற எந்த மசாலாவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது இல்லாமல் ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணணும். அந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மீனில் உப்பு தடவிரலாம் வாங்க. அது கூடவே மைதா போட்டுக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இந்த உப்பில் மைதாவும் தண்ணி எதுக்கு கலக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு மீனில் நல்லா உப்பு ஒட்டி வரும். அதுக்காக இப்போ ஒரு மீனில் சால்ட்டு தடவியாச்சு, ரெண்டாவது மீன் நம்ம தடவிடலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு மட்டும் மேலே தூவி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு உப்பு நல்லா பிடிச்சி வரும். இதோட மெயின் மூலப்பொருளே வந்து முழுக்க முழுக்க உப்பில் வேக வைக்கிறது தான். மீனை உப்புல நல்லா தடவி நம்ம எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம நெருப்புல போட்டு சூட போறோம். எப்படி சுடுறதுன்னு பாருங்க வாங்க. அடுப்பு நல்லா பயங்கரமான ஹீட்டா இருக்கு. கம்பியை செட் பண்ணிட்டு மீனை சுடலாம் வாங்க. சால்ட் ஃபிஷ் சூப்பராக இருக்கு. சால்ட் ஃபிஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணணும். சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்க. ஒரு கைப்பொடி அளவு கடலை எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சைக்கடலை வறுத்தக்கடலை ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து பச்சைக்கடலை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வறுத்தக்கடலை எடுத்தால் தோலை உரித்து யூஸ் பண்ணுங்கள். பச்சைக்கடலையாக இருந்தால் தோல் உரிக்க தேவையில்லை. நம்ம அப்படியே இடித்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்தாவே கலர் மாறி இருக்கு, நம்மளுக்கு தெரியும். இப்போ அப்படியே அழகாக அந்த பக்கம் திரி போட்டுடலாம். கடலை நம்ம நல்லா இடித்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உரிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா இடித்து எடுத்துட்டோம். இது கூடவே இடித்து வச்ச நடக்கல்லையை போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். சுகர் போட்டுக்கலாம். அடுத்ததாக எலுமிச்சைப்பழ சாறு போட்டுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சட்னியோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் வாங்க.
அடுத்தது அது கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். ஜி என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ரெடியா? சட்னி ரெடி. சால்ட் கட்டா கண் பாருங்க. குருக பாத்துறோம். ஆ. சூப்பரா இருக்குது. ஆ நல்ல புளிப்பு, இனிப்பு, காரம் என்னென்னமோ சேர்ந்திருக்குதே. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மீனை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம், எடுத்துட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். உப்பு நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? சம்பத்கான் பயங்கரமான சூடா இருக்கு. அப்படியே அந்த சுட்ட மீனோட ஸ்மெல் சூப்பரா இருக்குது. பட் இருந்தாலும் உப்பு தடவி வச்சிருக்கிற அப்படி எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் உப்பு தடவி சாப்பிட்றோம். சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. மேல நல்லா உப்பு எல்லாம் உறைஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே அழகா கட் பண்ணிடலாம். மீனை தோல் உரிச்சாச்சு. இப்போ மீனை சாப்பிட போயிடலாம். சம்பத்கானும் நானும் ஒரு டைம் தாய்லாந்து போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சம்பத்கான் இந்த மீனை சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும்னாரு. எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் அத்தனை நாள் ஆசை இன்றைக்கி தான் எங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் அந்த டிஷ் செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க சம்பத்கான், சாப்பிடலாமா? வாங்க சாப்பிட்டுருவோம். மீன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு சம்பத்கான். ஆமாம், ஃபுல்லாக அப்படியே சாஃப்டாக தண்ணியே அழகாக வந்திருக்கு. லைட்டாக மீனை எடுத்து சட்னிக்குள்ள ஒரு அமுக்கு அமுக்கி மீனில் மசாலாவே போடாதனால அந்த சட்னியோட ஃப்ளேவர் வந்து இதில் அழகாக டேலி பண்ணுது. அப்படியே பிச்சாச்சு. நமக்கு சூப்பராக மீட் வந்துருக்குது. அப்படியே சட்னியில் டப்பனில் சட்னியே பிரட்டிட்டோம் அப்படியே. நாக்கில் பட்டேன்னா இந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து வேறு டேஸ்ட்டுங்க. மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த சட்னியோட ஃப்ளேவர் தாங்க. ஃபிஷ்ஷில் அந்த சட்னி சேரும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. தாய்லாந்தில் என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன் இந்த சட்னி எப்படி பண்ணுன்ட்டு. அவர் சொன்ன ரெசிபியில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம பச்சை மிளகாய் போட்டு பண்ணியிருக்கோம். இதுவே வந்து சிகப்பு மிளகாய் போட்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். கடை நீங்களும் பண்ணிங்கன்னா சிகப்பு மிளகாயில் பண்ணுங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி. சட்னியில் தான் அந்த மேட்டர் இருக்குது. ஃபிஷ்ஷோட ஃபுல் ஃப்ளேவரும் அந்த சட்னி வச்சது தான் நமக்கு தெரியுது. அவ்வளோதாங்க, தாய்லாந்து ஸ்டைலில் ஃபிஷ் குக் பண்ணோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் ஃபுட்டுக்கும் அவங்க ஊர் ஃபுட்டுக்கும் இதாங்க வித்தியாசம். நம்ம நிறைய மசாலா போட்டு பண்ணுவோம், அவங்க மசாலாவே இல்லாமல் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கள் வேர்ல்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது. மறக்காம எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுட்டு பிளாக்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய இடத்துல நாங்கள் ட்ராவல் பண்ணி சமைக்க போகிறோம். அதோட வீடியோலாம் வேர்ல்டு ஃபுட்டு பிளாகில் வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.